வெல்கம் டு ஸ்ரீ கணபதி சாய் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சுலபமான முறையில் வாழைத்தண்டு முருங்கைக்கீரை போட்டு கூட்டு வைக்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம வாழைத்தண்டு முருங்கைக்கீரை கூட்டு எப்படி சுலபமான முறையில் ஈஸியாக வைக்கலாம், அதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்க்கலாம். துவரம் பருப்பு நான் 100 கிராம் எடுத்து அதை வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். 2 சிட்டிகை மஞ்சப்பொடி, பெரிய ஸ்பூனால் 2 ஸ்பூன் மிளகாய் பொடி, வீட்டு குழம்பு மிளகாய் பொடி, உப்பு தேவையான அளவு, அரைக்கிறதுக்கு தேங்காய் 1/4 கப்பு, 1 ஸ்பூன் சோம்பு, 1 ஸ்பூனு ஜீரகம். இதை நல்லா வந்து பேஸ்ட் பண்ணி அரைச்சிக்கோங்க. வெங்காயம் 1 பெரிய வெங்காயம், தக்காளி பழம் 1, 1 கைப்பிடி அளவு முருங்கைக்கீரை, 1 கைப்பிடி அளவு முருங்கைக்கீரை, வாழைத்தண்டு நல்லா அந்த மாதிரி பொடியாக நறுக்கி மோரில் போட்டுக்குங்க. வாழைத்தண்டு நான் சின்ன தண்டில் இன்றைக்கி 1 தண்டு எடுத்து ஸ்லைஸ் பண்ணேன். அதில் நீங்கள் ஸ்லைஸ் பண்ணும்போது ஒரு நார் நாராக வரும், அதை எடுத்துருங்க. எடுத்துட்டு பொடி பொடியாக நறுக்கி மோரில் கொஞ்சமாக தண்ணி மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி நீங்கள் நறுக்கி போட்டுக்குங்க. இந்த மாதிரி நீங்கள் போடும்போது நம்மளுக்கு நிறம் மாறாமல் இருக்கும், வாழைத்தண்டோட நிறம் மாறாது. இப்போது அதை எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இப்போது குக்கரில் நம்ம எடுத்து வச்சுருந்த துவரம்பருப்பு, மஞ்சப்பொடி, மிளகாய் பொடி, மிளகாய் பொடி நீங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க, உப்பு, முருங்கைக்கீரை, நம்ம எடுத்து வச்சது எல்லாமே நீங்கள் இதில் டைரெக்டாக போட்டுக்கோங்க. வாழைத்தண்டு இந்த மாதிரி நீங்கள் நல்லா இதில் தண்ணி உதறிட்டு இதில் போட்டுக்கோங்க. இப்போது இதில் 1 கப் அளவு நம்ம துவரம் பருப்பு எடுத்த இல்லைங்களா, 100 கிராம், அதே கப்பில் 1 கப்பு நான் தண்ணி வச்சுருக்கேன். 1 கப் அளவு தண்ணி போதும், ஏன்னா நம்மளுக்கு வாழைத்தண்டு நம்மளுக்கு அதிலே தண்ணி எடுக்கும். வாழைத்தண்டு நம்மளுக்கு தண்ணி வர்றதுனால நம்மளுக்கு இந்த அளவு தண்ணி ஊற்றினா போதும். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு ஹையில் 3 விசில் வச்சு இதை எடுத்துருங்க. இப்போ இது மிக்ஸ் பண்ணியாச்சு, ஹையில் 3 விசில் வச்சுடுங்க. இது இப்போ தேங்காய் பேஸ்ட் அரைச்சிக்கலாம். நம்ம எடுத்து வச்சுருந்த தேங்காய், ஜீரகம், சோம்பு கொஞ்சமாக தண்ணி மிக்ஸ் பண்ணி இதை அரைச்சிக்கோங்க. இப்போ இதை அரைச்சிதான் பார்க்கலாம். ப்ரெஷர் போயிடுச்சு, பாஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மாதிரி கொதிக்கும் போது நம்ம அரைச்சிடலைங்க தேங்காய் பேஸ்ட்டு, இதை ஃபுல்லாக ஊற்றிக்கோங்க. மிக்சியில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி ஆட் பண்ணி சேர்த்துக்கோங்க. நம்ம தண்ணி வைக்கும்போது நீங்கள் திட்டமாக வச்சுக்கோங்க, ஏன்னா வாழைத்தண்டுலேயும் ஜாஸ்தி தண்ணி இருக்கிறதுனால நம்மளுக்கு அப்புறம் கூட்டு வந்து ரொம்ப தண்ணியாக சேர்ந்துடும். இப்போது இது ஒரு சைடு கொதிக்கிட்டோம், இன்னொரு பக்கம் நம்ம தாளிப்புக்கு தேவையானதை பார்க்கலாம். இப்போ தாளிப்புக்கு 2 வரமிளகாய் அது கிள்ளி வச்சுக்கோங்க, 1 கொத்து கருவேப்பில, கருவடகம் குழம்பு வடகம் இருக்குங்க அது, 2 டீஸ்பூன் நல்லெண்ணெய். இது நல்லா பொரிஞ்சதும் நம்ம அந்த கூட்டில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ தாளிப்பு போட்டுக்கோங்க. இப்போ தாளிப்பு போட்டதும் நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இது கிளறிட்டு ஒரு 2 நிமிஷம் இருந்தால் போதும், ஆஃப் பண்ணிக்கோங்க. இப்போ இதை ஆஃப் பண்ணிவிட்டு பவுலுக்கு மாற்றிக்கலாம். சுட சுட நம்மளுக்கு வாழைத்தண்டு முருங்கைக்கீரை போட்டு கூட்டு ரெடி. இப்போ இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். வாழைத்தண்டில் நம்மளுக்கு எல்லா விதமான சத்து இருக்குது, முருங்கைக்கீரையிலையும் அயன் சத்து இருக்குது. இது மாதிரி நீங்கள் 2 மிக்ஸ் பண்ணி நீங்கள் செய்யும்போது டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். சுட சுட ரைஸோட கர்ட் ரைஸோடு நீங்கள் சாப்பிட்லாம். செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.